Hi guys, நான் உங்கள் ஸ்டுடியோ தமிழன். இந்த வீடியோவில் நம்மளுடைய யூடியூப் சேனலில் எப்படி கம்யூனிட்டி போஸ்ட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறது கொடுக்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோவை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் கிரியேட் பண்ண கம்யூனிட்டி போஸ்ட்லாம் உங்களுக்கு நான் வந்து ஷோ பண்ணுறேன். அந்த போஸ்ட்லாம் பாருங்கள். அதுக்கப்புறமேல் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? நான் வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டு என்னோட கம்யூனிட்டி டேபில் இருக்கக்கூடிய போஸ்ட் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நான் இந்த மாதிரியெல்லாம் போஸ்ட் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இதில் நம்ம என்னென்ன மாதிரியான போஸ்ட்லாம் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா நாலு விதமான போஸ்ட் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வீடியோவை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக டைரெக்டாக வீடியோவை ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா வந்து இமேஜ் போஸ்ட் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணலாம். மூணாவது பார்த்தோம் அப்படின்னா வந்து போஸ்ட், அதாவது போல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? போல் போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வந்து ஏதாவது ஓட்டிங் மாதிரி வந்து வைக்கிறதுக்கொசரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து போல் போஸ்ட் அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நான் வந்து ஆல்ரெடி வந்து அந்த மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை வந்து உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். இதில் பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து சப்ஸ்கிரைபர்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கேன். ஓகேங்களா? நம்முடைய சேனலில் வந்து என்ன மாதிரியான வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது, யூடியூப் டியூட்டோரியல் மட்டும் போதுமா அப்படின்றத கேட்டிருப்பேன். இல்லைனா வந்து அதர் டாபிக்ஸ் ஏதாவது எடுக்கலாமா அப்படின்றத கேட்டிருப்பேன். அடுத்து பார்த்தோம்னா வந்து யூடியூப் அப்டேட்டை மட்டும் நம்ம வீடியோவில் போஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிறத கேட்டிருப்பேன். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து நம்ம போல் அப்படின்ற மாதிரி நம்ம போஸ்ட் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்து நாலாவதாக பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து நம்ம டெக்ஸ்ட்டு மட்டும் பண்ணி அது மூலிமா வந்து போஸ்ட் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த மாதிரியாக வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தோம்னா நம்ம யூடியூப் ஆப்பை யூஸ் பண்ணி போஸ்ட் கிரியேட் பண்ணுறப்ப இதில் மூணு விதமான போஸ்ட் மட்டும்தான் கிரியேட் பண்ண முடியும். வீடியோவை டைரெக்டாக ப்ரொமோட் பண்ணுறதுக்கான போஸ்ட் அப்படின்னு கிரியேட் பண்ண முடியாது. ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஒரு வீடியோ ஒன்று ஷோ ஆகும் பார்த்தீங்களா? இது பார்த்தோம்னா வீடியோவை டைரெக்டாக ஆட் பண்ணுறதுக்கான போஸ்ட். இது மட்டும் கிரியேட் பண்ண முடியாது. இது கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து சிஸ்டமை யூஸ் பண்ணி தான் வந்து பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் குரோம் ப்ரௌசரை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய யூடியூப் அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ணி அது மூலிமா வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் கிரியேட் பண்ணுறதுக்காக ப்ளஸ் சிம்பிளை செலக்ட் பண்ணி இதில் கிரியேட் போஸ்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ண பிறகு இதில் வந்து நான் சிம்பிளாக ஒரு போஸ்ட் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தோம்னா ஹாய் மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு வந்து நான் இதில் டைப் பண்ணிக்கிறேன். சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு வந்து நான் டைப் பண்ணிக்கிட்டேன்னா இதில் பார்த்தோம் அப்படின்னா ஹேஷ்டேக் அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஏதாவது லிங்க் வந்து ஆட் பண்ணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து டெக்ஸ்ட் போஸ்ட் அப்படின்னு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் பார்த்தோம் அப்படின்னா போஸ்ட்டுக்கு கீழே பார்த்தோன்னா ஒரு பப்ளிக் அப்படின்ற மாதிரி கொடுத்து டைமர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இது என்ன அப்படின்னா இந்த டைமரை செலக்ட் பண்ணி இதில் வந்து ஷெடியூல் போஸ்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம வீடியோலாம் அப்லோட் பண்ணுறப்ப ஷெடியூல் பண்ணி அப்லோட் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரியான ஷெடியூல் போஸ்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கீழே பார்த்தோம்னா ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒன்று பார்த்தோம்னா அனலிட்டிக்ஸ் ஐக்கான் மாதிரி இருக்கும், ஒன்று பார்த்தோம்னா இமேஜ் ஐக்கான் இருக்கும். இதில் பார்த்தோம்னா அனலிட்டிக்ஸ் ஐக்கான் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இது பார்த்தோம்னா வந்து நம்ம இந்த போல் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த போல் மாதிரியான போஸ்ட் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் பார்த்தோம்னா ஒன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு, இதில் வந்து டூன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம்னா அடிஷ்னலாக ஒன்று வந்து ஆட் பண்ணிக்கிறேன், த்ரீ அப்படிங்கிறத கொடுக்குறேன். இதில் வந்து நான் த்ரீ டாபிக்ஸை வந்து நான் கொடுத்துக்கிட்டு இதில் வந்து நான் வந்து என்ன மாதிரியான டாபிக் வந்து எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு டைப் பண்ணல, இந்த இடத்துல டைப் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறமேல் இதை வந்து நான் போஸ்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா இதுக்கப்புறம் இதை வந்து ஓட்டிங் பண்ணுற மாதிரி வந்து காமிக்கும். ஓகேங்களா? நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு இப்போ வந்து நான் இதை வந்து போஸ்ட் பண்ணிட்டேன். போஸ்ட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா அந்த ஓட்டிங்மாக இருக்குங்களா, இதை வந்து நம்ம டைரெக்டாக இப்படி செல் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு அக்கௌண்ட்லேருந்து நான் வந்து செல் பண்ணேன் அப்படின்னா அதில் பர்சன்டேஜ் மாதிரி ஏறிகிட்டே போகும். ஓகேங்களா? கீழே பார்த்தோம்னா ஜீரோ அப்படின்ருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஓட்டிங் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொன்றும் ஆட் ஆகும். லைக் பண்ணிக்கலாம், அடுத்து டிஸ்லைக் பண்ணிக்கலாம், அடுத்து ஷேர், அடுத்து கமெண்ட் ஆப்ஷன்லாம் இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து நம்ம போஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ண போஸ்ட்டையும் நம்ம டெலிட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்காக ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமே பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து நான் டெலிட் பண்ணுறேன்னா டெலிட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம ஒரு போஸ்ட்டை கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்போ வேணாலும் வந்து நம்ம அந்த போஸ்ட்டில் வந்து ரீஎடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோ வந்து செல் பண்ணிட்டு எடிட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இதில் வந்து நான் ரீஎடிட் அப்படிங்கிறத பண்ணிக்கலாம். ஏதாவது சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒவ்வொன்றும் இந்த மாதிரி தான் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இமேஜ் போஸ்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக இமேஜ் ஐக்கானை செல் பண்ணிக்கிறேன்.
இந்த இமேஜ் ஐக்கானில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் 5 இமேஜ் வரையே ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம்லலாம் போஸ்ட்டு பார்ப்போம் பார்த்தீங்களா, அதில் பார்த்தோம்னா ஒரே போஸ்ட்டில் ஒரு 5-6 இமேஜுக்கு மேலே இருக்கும் பார்த்தீங்களா, ஒவ்வொன்றா ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குற மாதிரி அதே போஸ்ட்லேயே அதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம வந்து இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்காக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஒரே ஒரு போஸ்ட்டை மட்டும் நான் இதில் சொல்லாமல் இருந்திருப்பேன். அதாவது என்ன அப்படின்னா அந்த நம்ம லிங்க்கை வந்து டைரெக்டாக கொடுப்போம் பார்த்தீங்களா, அந்த வீடியோவை டைரெக்டாக ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அதை வந்து நீங்கள் க்ரோம் ப்ரௌசரில் தான் பண்ண முடியும், அப்படி இல்லைன்னா நீங்கள் சிஸ்டத்தில் தான் பண்ண முடியும் ஓகேங்களா. அதுவும் சிம்பிளாக தான் இருக்கும். நம்மளுடைய வீடியோவையும் ப்ரொமோட் பண்ணிக்கலாம், அதர் சேனலோடைய வீடியோவையும் ப்ரொமோட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்னொரு சேனலோடைய வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, அதோடய லிங்க்கை காப்பி பண்ணோம் அப்படின்னா அந்த வீடியோ என்ன அப்படிங்கிறத ஷோ பண்ணோம், டேரெக்டாக நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. அந்த மாதிரி வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் சொல்ல வந்த இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோவில் சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு யூடியூப் சம்மந்தமான வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் ஸ்டூடியோ தமிழ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பாய் பாய்.